எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் நேற்று க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து டவ் வந்து ஒரு 1% கிட்ட பாசிட்டிவ் ஆகிருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு டீசெண்டான கேப்பை ஓப்பனிங் தான், 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப்பை ஓப்பனிங். ஓப்பன் ஆகி முதல் ஒரு 15 நிமிஷம் தான் தாக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு தாக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரே சைடு ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்பவே ட்ரெண்டிங் டேவாக தான் இருந்துச்சு. அதுவும் டவுன் சைடு ட்ரெண்டிங் தான். ஸோ நேற்றும் டவுன் சைடு தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கும் டவுன் சைடு தான் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து லைக் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட்டு இந்த வீக்கோட லோவில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நேற்றோட லோவே பார்த்தீங்க அப்படின்னா 18,150 தான் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த 50 கீழே வந்து தான் க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட்டு. ஓவராலாக மார்க்கெட்டு ட்ரெண்டாகி டவுன் சைடில் தான் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஓவரால் க்ளோஸிங்கும் போது 18,180 கிட்டே க்ளோஸ் ஆச்சு ஃபியூச்சரு. ஸ்பாட் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 18,130 129.95 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி டவுன் சைடு தான். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி காலைல லைக் கேப் அப் ஆனதுலேருந்து அப்சைட் நல்லா போச்சு, கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கடைசியில் ஆனால் பேங்க் நிஃப்டியெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல, கடைசியில் கீழே விழுந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு 2 ஈவெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் வந்து எஸ்பிஐ ரிசல்ட் இருந்துச்சு, இந்த டைமில் வந்து ஐடிசி ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ இண்டெக்ஸு லைக் இந்த ஃபாலோ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஆட்டம் கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்கும் போது ட்ரேட் பண்ணால் லைக் இந்த ரிஸ்க் எல்லாமே எப்பயுமே தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஈவெண்ட்ன்றனால தான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு இந்த டைமில். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 18,240 இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்துலேயே டப்பால்னு 190 கிட்ட வந்துருச்சு, 70 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ஃபால் தான், ஸோ 50-70 பாயிண்ட் கிட்ட. ஸோ ஓவராலாக 2 இண்டெக்ஸுமே டவுன் தான். ஸோ ஒன்றும் பெருசாக சொல்கிறது கிடையாது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்றது சந்தோஷம்தான் பண்ணோம். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் புலிஷாக தான் இருந்துச்சு. நிஃப்டி அந்தளவுக்கு சுத்தமாக கிடையாது, ஐடி ஸ்டாக்லாம் ஒன்றும் பெருசாக காப்பாற்றவே மாட்டேங்குது. ஸோ அதனால் அதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி இந்தியா வீக்ஸில் ஒன்றும் இல்லை, காலில் இருந்தே டவுன் தான், நடுவில் லைட்டாக எட்டி பார்த்துச்சு 1%க்கு, அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு, ஒன்றும் பெருசாக கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த வீக் முடிஞ்சு போச்சு, இதில் ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை, ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பார்த்தோம் அப்படின்னா திரும்பி இந்த கால் ரைட்டரோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஹெவியாக கால் ரைட்டிங் இருக்குது. ஸோ போன வீக் வந்து ஸ்டார்டிங் வந்து ஹெவியாக புட் ரைட்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த வீக் அப்படியே கதை மாறிடுச்சு. ஸோ ஓவராலாக இப்போதைக்கு கால் ரைட்டிங் 18,200 ஹெவியாக இருக்குது, அதுக்கப்புறம் 300 ஹெவியாக இருக்குது. புட் ரைட்டிங் அப்படின்னா 18,000 கொஞ்சம் இருக்குது டீசெண்டாக, அதுக்கப்புறம் லைக் 18,200 கொஞ்சம் ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு ஒரு 100 பாயிண்ட் தான், என்றைக்காக இருந்தாலும் சரி அடுத்த நாளைக்கு 100 பாயிண்ட் தான், அதுக்கு மேலே போச்சுன்னா ரேஞ்சை மாற்றிக்க வேண்டியது தான். இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக கிளாரிட்டி கிடையாது, பொசிஷன் நாளைக்கு தான் பெருசாக ஓயெல்லாம் பில்ட் ஆகும், அதுக்கப்புறம் நாளைக்காக பார்ப்போம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுலேயும் பெருசாக பில்டாக வாய்ப்பு இல்லை, பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பூலிஷாக இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் வந்து 43,500 நல்ல ஒரு கீழே சப்போர்ட்டாக தான் இருக்குது, மேலே 44,000. இன்றைக்கே 44,000 மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு, பட் இந்த எஸ்பிஐ மட்டும்தான் கவுத்து விட்டுருச்சுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை அப்படின்னா நல்லாவே இன்றைக்கி மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கும், பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட நல்லாவே புலிஷாக தான் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பிடிச்சி நிஃப்டியை இழுக்கும்னு பார்க்குறேன், பட் அது எப்போ இழுக்கும்னு தான் தெரில, அது வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி நல்லா பூலிஷாக தான் போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பொசிஷனுக்கு வந்துடும். ஆக்சுவலி நம்ம பொசிஷனு என்ன ட்ரேட் பண்ணுன்ற அளவுக்கு இந்த லாக்ஸு கிளாரிட்டி கொடுக்குமா தெரில, நான் வேறு அப்ஸ்ட்ராலேயும் எதுவும் போட்டு வச்சிடல, இருந்தாலும் லைக் பசாமல் இங்கே பார்த்துருவோம் ஈஸியாக. ஸோ என்னென்னா நான் வந்து நேற்று ஒரு பொசிஷன் வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு ஓகே மார்க்கெட் இதுன்னு வச்சுப்போம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து அரௌண்டு 18,000 something 300 ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 18,300 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்படியே டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேற்று வச்சுருந்த ஆக்சுவல் பொசிஷன் பார்த்திங்கன்னா 18,250 வச்சுருந்தேன் நினைக்கிறேன், 250 to 350 வச்சிருந்தேன். ஸோ 350 போது இங்கேருந்து இங்கே ஒரு ரேஷியோ வச்சுருந்தேன், 1:3 ரேஷியோ வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி டவுன் சைட்லேயும் ரேஷியோ வச்சுருந்தேன், டவுன் சைடில் வந்து 200 to 100 வச்சுருந்தேன் ரேஷியோ. ஸோ 200 to 100 ரேஷியோ வச்சுருந்தேன், ஆல்மோஸ்ட் இங்கேயும் வந்து 1:3 தான், பட் இங்கே வந்து கொஞ்சம் ஹெவி டெபிட் ரேஷியோ, இது வந்து நியூட்ரல் ரேஷியோவாக இருந்துச்சு, இதில் எதுவும் நான் கலெக்ட் பண்ணல. ஸோ இப்படி தான் பொசிஷன் இருந்துச்சு. என்னாச்சுன்னா மார்க்கெட்டு மேலே ஆல்மோஸ்ட்டு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு இந்த ரேஷியோ நல்ல ஒரு
ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு இந்த சைடு இருந்த கால் ரேஷியோ. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ரேஷியோ அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரேஷியோவை கிட்ட நெருக்கிட்டேன். ரேஷியோ எங்கேருந்து எங்கே நெருக்கினா அப்படின்னா 250 to 150 ரேஷியோவை நெருக்கிட்டேன். ஸோ 250 to 150 சம்திங் ரேஷியோவை நெருக்கினேன். 50 points ரேஷியோ தான் போட்டேன். ஸோ அதனால் வந்து என்னோடய ரேஷியோ இது வந்து 1:2 தான் போட்டேன். அதே மாதிரி திரும்பி என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இது வரையும் அப்படியே ஆடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே ஃபாலோ ஆக ஆரம்பித்தோடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கால் ரேஷியோ வந்து 100 points இருந்துச்சு. 100 points அப்படியே இதே இடத்துல இருந்து 50 points இப்படியே மாற்றிட்டேன். ஸோ 250 to 300 ரேஷியோவுக்கு மாற்றிட்டேன். பட் ஸ்டில் வந்து 1:3 தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃபாலோ ஆகி போக இந்த ரேஷியோ அப்படியே கட் பண்ணிட்டு 200 to 250 ரேஷியோ கால் சைடுக்கு வந்துட்டேன். 200 to 250 சம்திங் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஒன்றும் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணேன்னா 150 to 200 ரேஷியோ இந்த ரேஷியோவும் கால் சைடில் கட் பண்ணிட்டேன் வந்துட்டேன். பட் மீன்வாயில் மார்க்கெட்டு ரொம்பவே டவுன் சைடில் போக ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு பெருசாக கிடையாது. டவுன் சைடில் அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணேன்னா இந்த 1:2 ரேஷியோ, ஏன்னா மார்க்கெட் இந்த 1:2 ஏறி ஆல்மோஸ்ட் இறங்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே என்ன பண்ணேன்னா புட் சைடு இந்த ரேஷியோவை கட் பண்ணிக்கிட்டு புட் சைடில் அப்படியே ரேஷியோவை லைட்டாக ரிவர்ஸ் தள்ளிட்டேன். முதல்ல வந்து 250 to 200 புட் சைடில் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் ரேஷியோ வந்து 200 to 150 புட் சைடில் மாற்றிட்டேன். மீன்வாயில் அப்சைடில் வந்து 150 to 100 புட் சைடில் மாற்றிட்டேன். அப்சைடில் அதே மாதிரி ரெண்டு ரேஷியோவும் கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கடைசி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே இதோ இப்படி ஏறி இப்படி உடனே இறங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டு சைடும் ரேஷியோ வந்து 1:2 இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட்டு க்ளோஸ் ஆக 1:4 வரையும் போயிடுச்சு. டவுன் சைடில் மட்டும் 1:3 தான் வச்சுருந்தேன். ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் கடைசியில் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் நான் வச்சுருந்த ரேஷியோ நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வச்சுருந்தது வந்து 200 to 150 வச்சுருந்தது ஃபைனல் ரேஷியோன்னு நினைக்கிறேன். ஸோ 200 to 150 வச்சுருந்தேன். இந்த ரேஷியோ வந்து கீழே விழுந்தோடனே இந்த ஆப்ஷன் நல்லாவே ஸ்பைக் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இது ஸ்பைக் ஆனதுனால என் ரேஷியோவில் இருந்த ப்ராஃபிட் எல்லாமே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது ஏதோ 5 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 5 ரூபாயிலிருந்து சர்ற 40 ரூபாய்க்கிட்ட ஸ்பைக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, இந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் பண்ணேன். 1200 குவான்டிட்டி ஆல்மோஸ்ட்டு லைக் 35 ரூபாய்க்கு தண்டமாக எக்ஸிட் ஆகிடுச்சு. அப்படின்னும் போது இந்த ரேஷியோவில் இருந்த ப்ராஃபிட் சுத்தமாக வைப் அவுட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கால் சைடில் நான் பெருசாக அதுவும் க்ரெடிட்டே எடுக்கல. பட் கால் சைடில் ஒரு பெரிய பொட்டன்ஷியல் வச்சுருந்தேன். அரௌண்ட் ஒரு 70 to 80 ப்ராஃபிட் வர மாதிரி. புட் சைடில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்கேஸ் கால் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா புட் சைடில் நியூட்ரலாக பொசிஷனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ரேஷியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் நான் எதிர்பார்த்த மாதிரி நான் இத்தனைக்கும் மார்க்கெட்டை 350 கீழே 150 வரையும் துரத்தின்னு வந்துட்டேன். ஸ்டில் மார்க்கெட் 150 கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா நான் 150 காலையே ஹெவியாக வாங்கி வச்சுருந்தேன்னு தான் சொல்லணும். காலை ஹெவியாக வாங்கி வச்சுருந்ததுன்றதோட 150 காலையே எனக்கு 17,000 லாஸ் வாங்கி வச்சுருந்ததுன்றதோட அது வந்து ரேஷியோவில் இருந்துச்சு. ஸோ அதனால் கால் 150 to 200 செல்லுன்ற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ ஸ்டில் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் 150 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். இன்கேஸ் 150 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா காஸ்ட் டு காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி 18,000 வரையும் கீழே போய் எனக்கு கொஞ்சம் பயத்தை தான் காமிச்சதே தவிர அதனால தான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த தண்டத்துக்கு ஆல்மோஸ்ட் 15 into 1200 குவான்டிட்டி போட்டால் கூட 20,000 ஈஸியாக கடைசி 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு போயிருச்சு. இந்த ஃபால் வந்து 15,000 சாப்பிட்டுருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 25,000 ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண வேண்டிய பொசிஷனை 10,000 ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இந்த வீக்கே எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 4,000 பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஒரு எப்படி இப்படி போட்டிங்கன்னா கூட ஒரு 2,500 ப்ராஃபிட்டு, சாரி ப்ரோக்கரேஜ் போனால் கூட இந்த வீக் வந்து எதுவும் பெருசாக இல்லைனாலும் ஒரு 11,000 ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டுன்னும் போது காசு அவ்வளோதான். ஸோ காசு உள்ள அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ ஓவரால் இந்த வீக்கு மார்க்கெட்டை மேலேருந்து கீழே துரத்தி மார்க்கெட் ஒன்றுமும் கீழே தான் போச்சே தவிர எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ரிவர்ஸே வாங்கலை. ஸ்டில் கடைசி நிமிஷம் கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு சின்ன ரிவர்ஸ் வாங்கியிருந்தால் கூட ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். பட் எதுக்குமே மார்க்கெட் சான்ஸ் கொடுக்கல. பட் ஸ்டில் இருந்தாலும் மார்க்கெட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக 200% நம்மளுக்கு ஆப்போசிட்டாக டவுனில் போயிடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்மளால் ஏதோ லைக் காஸ்ட் டு காஸ்ட்லேயே க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. அது வரையும் பெஸ்ட்டு தான். பட் ஒன்றும் பெட்டராக க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்ட்ரா ரிஸ்க்லாம் எடுத்திருந்தா பட் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடியாக கிடையாது. டவுன் சைடில் ரேஷியோ போடுறதே யோசிச்சு தான் போட்டேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ போட்டிருந்தேன் 250 to 200. ஸோ இந்த ரேஷியோவே கரெக்டாக எக்ஸிட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷியோ ஓரளவுக்கு டீசெண்டாக எக்ஸிட் ஆகிட்டேன். ஆக்சுவலி இந்த ஃபால் வந்தவனையுமே இந்த ரேஷியோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிட்டேன். அடுத்து இந்த ஃபால் வந்தவனையும் ரேஷியோ லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை. பட் ஸ்டில்
இருந்தாலும் ஆக்சுவலி லாக்ஸை பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா லாக்ஸில் பெரிய அளவில் என்னத்தை காமிக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா ரொம்பவே ஜஸ்ட் நிறைய ரேஷியோவை மூவ் பண்ணிட்டேன், அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதில் சொன்னால் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால தான் அங்கே போய் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி தான் பொசிஷன் போச்சு. பட் ஸ்டில் ஒரு இது ஒரு டீசெண்டான வீக் தான். மார்க்கெட் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸ்பைரி 250 ஆச்சு, செகண்ட் எக்ஸ்பைரி 290 ஆச்சு, தேர்ட் எக்ஸ்பைரி 130 ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் ஆகிட்டுருக்கு எல்லாமே. 18,000 அடுத்த எக்ஸ்பைரி 50 ஏறிச்சு, இந்த எக்ஸ்பைரி அப்படியே ஒரு 150 இறங்கிருச்சு, அவ்வளோதான். ஸோ பெருசாக மார்க்கெட் எதுவும் ஆக்சுவலாக மூவ் ஆகலன்னு தான் சொல்லணும். மார்க்கெட் இன்னும் ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது, வெயிட் பண்ணுவோம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ மார்க்கெட்டு ஸ்டில் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டால் மேலே போவோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு என் பொசிஷன் மேலே தான் இருக்கும், அவ்வளோதான். மார்க்கெட்டுக்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த பொசிஷனை லாஸ் இல்லாமல் எதாவது ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இன்கேஸ் மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா பொசிஷனில் எதாவது ப்ராஃபிட் வரும், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. மார்க்கெட்டு கீழே போகுதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஆப்போசிட் சைடில் பொசிஷன்லாம் எடுத்து நான் சாதிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. எனக்கு டவுன் சைடில் ஹேண்டில் பண்ணுறது நான் சொல்கிற மாதிரி தான், எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது டவுன் சைடில். ஸோ ஏன்னா லைக் சின்ன ஒரு இடத்துல நேக்கடாக விட்டுட்டு நம்ம நல்ல நேரத்துக்கு மார்க்கெட் ஒரு 2-3% கீழே ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெண்டு நாளில் அதில் வர எம்டிஎம்எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால் அடுத்த நாள்லாம் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பெருசாக அதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மோஸ்ட்லி நாளைக்கும் கால் கண்டர் தான், பட் எந்த இடத்துல கால் கண்டர் எடுக்கிறோன்றதை பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.